வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எபிசோட் 12. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். இது EPISODE12. இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான லாங் வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணுச்சா பெல் ஐக்கான் அதில் பிடிச்சிக்கோங்க. கூடவே இந்த மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய லாங் வீடியோஸ்க்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நானுமே எஃபர்ட் எடுத்து குவாலிட்டியான வீடியோஸ் தான் கொடுக்குறேன், ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சில பேர் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணுச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அதில் பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜீவ் பிரகாஷ் அவர்களோட 25வது படமான கிங்ஸ்டன் படம் இந்த வருஷம் அக்டோபர் மந்த் இல்லாட்டி நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போதான். அது மட்டும் இந்த ஒரு படம் ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் ஆக போதான். முக்கியமா இந்த ஒரு படம் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஹாரர் அட்வென்ச்சர் மூவியா இருக்க போதான். விஜய் தேவர்கொண்டா அவர்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்க அவரோட 12வது படம் மொத்தம் ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் ஆக போதான். அது மட்டும் இந்த ஒரு படத்தோட ஒரு அஃபிஷியல் போஸ்ட் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல படம் எப்போ ரிலீஸ் ஆக போதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. எப்பன்னு பார்த்தோம்னா அடுத்த வருஷம் மார்ச் 28வது ரிலீஸ் ஆக போது. முக்கியமா இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரும் பார்த்தோம்னா நம்ம அனிருத் அவர்கள் தான். ஆரிய அவர்கள் அடுத்து ரன்பேபி ரன் படத்தை டேரக்ட் பண்ண ஜெயின் கிருஷ்ணகுமார் அவர்களோட டேரக்ஷன் நடிக்க போறாரு. இப்போ இந்த ஒரு படத்தோட பூஜையுமே நடந்திருக்கு. இந்த ஒரு படத்தோட ஃபீமேல் லீட் ரோல யார் நடிக்க போறாங்கன்னா நிக்கில விமல் அவர்கள் தான் நடிக்க போறாங்க. அது மட்டும் இந்த ஒரு படம் ஒரு பைலிங்கல் மூவியா தமிழ் மலையாளத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஹிபா தமிழ் ஆதி அவர்கள் நடிச்சு அவரே டேரக்ட் பண்ணி அவரே மியூசிக் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கு. கடைசி உலக ஒரு படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட ரன் டைம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2 hours 19 minutes 47 seconds இருக்க போது. இந்த படத்தோட ஒரு கிளிம்ஸ் வீடியோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. தேடி தமிழ் கண்டிப்பா வருவோம். இப்போ ஏர்மோதாஸ் அவர்கள் டேர் பண்ணிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் அவர்கள் 23வது படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு படம் முடிச்சுக்கிறோமா, அடுத்து சல்மான் அவர்கள் வச்சு டேர் பண்ணிட்டு இருக்க சிக்கந்தர் படத்தோட ஷூட்டிங் August 7 திருப்பி மும்பையில் உள்ள தாராவியில் ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க. பிரதீப் அவர்கள் நடிச்சிருக்க எல்ஐகே படத்தில் கௌரி கிருஷ்ணன் அவர்களுமே நடிச்சிருக்காங்களாம். நம்ம லாஸ்ட் அப்லோட் பண்ண EPISODE11 இந்த எல்ஐகே படத்தோட ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். அப்டேட்டோட அது ரிலேட்டடான ஒரு கிளிப்பையுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப்புக்கு காப்பரேட் கிளைம் விழுந்ததுனால அந்த அப்டேட்டுமே ட்ரிம் பண்ணி எடுக்க வேண்டியதாயிருச்சு. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அனிருத் அவர்களோட ஆல்பம்ஸாக ரிலீஸ் ஆன எனக்கென்ன யாரும் இல்லை சாங்க இந்த ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். விக்ரம் அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்க வீர தீரசனம் படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ விக்ரம் அவர்கள் தங்கலான் படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தங்கலான் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் முடிச்சக்கப்புறமா மறுபடியும் விக்ரம் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண போகிறாரு. ஸோ அப்படி வீர தீரசனம் படத்தோட அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் எங்கன்னு பார்த்தோன்னா சென்னையில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் அவர்கள் அடுத்து நடிக்க போகிற பாலிவுட் மூவியான தேராஸ்க் மீன் படத்தில் கீர்த்தி சனன் அவர்கள் நடிக்கிறாங்களா. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆக போது. அது மட்டும் இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான். நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் அடுத்து டேரக்டரான அனுராகாஷ் இப்போ அவர்களோட டேரக்ஷனில் ஒரு த்ரில்லர் ட்ராமா வெப்சீரிஸ் நடிக்க போகிறாரு பாலிவுட்டில். இந்த சீரீஸ் மொத்தமாக எத்தனை எபிசோடாக இருக்க போதுனா 8 episodes இருக்கு. அது மட்டும் இந்த சீரீஸ் தமிழ் ஹிந்தி லாங்குவேஜஸில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த வெப்சீரிஸோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மாரிசெல்வ ராஜ் அவர்கள் இப்போ துருவிக்கிரம் அவர்கள் வச்சு பைசனுங்கிற படத்தை டேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தில் ஷூட்டிங்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சக்கப்புறமா அடுத்து தனுஷ் அவர்கள் வச்சு மாரிசெல்வ ராஜ் அவர்கள் டேர் பண்ண போறாரு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டுமே வந்திருந்தது. ஸோ இந்த ஒரு படம் அதாவது தனுஷ் அவர்கள் வச்சு டேர் பண்ணி முடிச்சக்கப்புறமா அடுத்து கார்த்தி அவர்களை வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ண போறாராம். இந்த ஒரு விஷயத்த மாரி செல்வராஜ் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது கூடவே ரஜினி அவர்களோட 174வது படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் டேரக்ட் பண்ண போறாருங்கிற ஒரு லீக் அப்டேட் சொல்லியிருந்தோம். இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் டேரக்ட் பண்ணிட்டு இருக்க பைசன் படம் முடிச்சுக்கிறோமா, அடுத்து தனுஷ் அவர்களை வச்சு டேரக்ட் பண்ண போறாரு. ஸோ அதை முடிச்சுக்கிறோமா கார்த்தி அவர்களை வச்சு டேரக்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த மூணு படங்களும் முடிச்சுக்கிறோமா கண்டிப்பா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நடக்கணுங்கிறத மாரி செல்வராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. பார்க்கிங் படத்துக்குறோமா, அடுத்து ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அந்த கராம்கிற படத்தை டேரக்ட் பண்ண விக்னராஜன் அவர்களோட டேரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாராம். விஜய் சேதுபதி மணிகண்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லேஜ் பேக்ட்ராப்ல உள்ள ஒரு வெப் சீரிஸ் நடிக்க போறாங்களா. இந்த வெப் சீரிஸோட நேம் என்னன்னு பார்த்தனா முத்து என்கிற காட்டு. சோ மணிகண்டன் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காதலும் கடந்து போகும் படத்தில் நடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்ச விக்ரமேதா படத்தில் மணிகண்டன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அவர்களோட பெருசா காம்பினேஷன் சென்ஸ் இருக்காது. ஸோ காதலும் கடந்து போகும் படத்துக்கு அப்புறமா இந்த வெப்சீரிஸில் நடிக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேருமே நேச்சுரலாக பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத. நம்ம ஃபகத் வாசல் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆவேசம் இந்த ஒரு படம் எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட தமிழ் வருஷன் ஆவேசம் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் படமா பார்க்கல, சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன். அதுவே ரொம்ப மோசமா இருந்தது.
ஸோ தமிழ் வருஷன் ஆவேசம் ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது தமிழ் வருஷன் ஆவேசம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கேரளாவில் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஆவேசம் படத்தை மலையாளம் லாங்குவேஜில் பார்க்கறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி இருக்கிற ஆவேசம் படம் தெலுங்கில் ரீமேக் பண்ண போகிறாங்க. நீ என்ன சொல்கிற? ஆமாம், இந்த ரீமேக் பண்ண போகிற படத்தில் ஃபகத் ஃபஸில் அவர்கள் நடித்த ரங்கம் கேரக்டராக யார் பண்ண போகிறாங்கன்னா பாலையா அவர்கள் பண்ண போறாராம். என்னடி சொல்ற? சோ தெலுங்கு வருஷன் ஆவேச படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட யாராவது வந்து தெலுங்கு வருஷன் ஆவேசம் பார்க்கலாமான்னு ஒரு சஜஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பா தவிர்க்கிறது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். சோ எந்த வகையிலையும் நான் தெலுங்கு சினிமாவை இழிவுபடுத்துற மாதிரி பேசல. மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை எந்த வித ஸ்கிரீன் பிளே சேஞ்சஸும் பண்ணாம நம்ம மொழியில சில வார்த்தைகளை சேஞ்சஸ் பண்ணி பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு. சோ தெலுங்கு ஆடியன்ஸோட ஃப்ளேவரில் நம்ம ஆவேச படம் ரெடி ஆச்சுன்னா அதோட செட்டப் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணாலே நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ என்னதாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே தெலுங்கு வருஷன் ஆவேச படம் நல்லா இருந்ததுன்னா நல்ல விஷயம்தான், இல்லை மலையாளம் வருஷன் விட தெலுங்கு வருஷன் பெட்டராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம ரஜினி அவர்கள் நடிச்சிருக்க வேட்டையின் படத்தில் துருசரா விஜயன் ரித்திகா அவங்களோட டப்பிங் போர்ஷன்ஸை இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபகதோசல் அவர்களோட பேட் விஷயஸில் வேட்டையின் படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டரோட போஸ்டர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளால் சில பேர் அருவி படம் பார்த்துருப்போம், ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டரான அருண் பிரபு புருஷோத்தமன் அவர்களோட டேரக்டர்ல நம்ம விஜயன் அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறாராம். அன்பருவி மாஸ்டர்ஸ் அவரோட டேரக்டர்ல கமல் அவர்கள் நடிக்க போகிற அவரோட 237வது படத்தில் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் செப்டம்பர் மந்த் இல்லாட்டி அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம சூர்யா அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்க சூர்யா 44 படத்தோட ஷூட்டிங் ஊட்டியில் நடந்திருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ 2 or 3 days முன்னாடி சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்னதாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் சூர்யா அவர்களை வச்சு ஷூட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அஜித் அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்க விடாமச்சு படத்தில் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்மே கம்ப்ளீட் ஆக போது. இது கூடவே குட் பை டக்லி படத்துலேயுமே அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அஜித் அவர்கள் இந்த ரெண்டு படத்துக்காக ஒரு நாளைக்கு 21 hours ஷூட்டிங் பண்ணுறாரா, அதாவது காலையில் 7:00 வந்துட்டு அடுத்த நாள் அதாவது லேட் நைட்டு 2:00 தான் திருப்பி ஹோட்டலுக்கு போகிறாராம். பொதுவாக அஜித் அவர்கள் இந்த மாதிரி அட்ட டைமில் ரெண்டு படமும் பண்ணுறது நிப்பாட்டி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருக்கனா விடாமுயற்சி படத்தில் ஷூட்டிங் டிலே ஆனதுனால தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன். ஸோ விடாமுயற்சி படத்தில் ஷூட்டிங் முடிச்சக்கப்புறமா அடுத்து டிசம்பர் வரைக்கும் குட் பேட் அக்லி படத்தில் ஷூட்டிங் தான் நடக்க போது. இப்போ குட் பேட் அக்லி படத்தில் அஜித் சுனில் நடராஜன் இவங்க மூணு பேரோட காம்பினேஷன் சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஷூட்டிங் இன்னும் 8 நாளைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ இதை முடிச்சக்கப்புறமா அடுத்து குட் பேட் அக்லி படத்தோட அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் எங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயினில் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட சேர்த்து ஸ்பெயினில் விடாமுயற்சி படத்தில் ஒரு சாங் ஷூட்டிங்குமே எடுக்க போகிறாங்களா. ஓவராலாக அஜித் அவர்கள் இந்த ரெண்டு படங்களையும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்க வருமா. அடுத்து அஜித் அவர்கள் லண்டன் போக போகிறாரு, ஏன் பார்த்தனா அவரோட நீ ஆப்ரேஷனுக்காக. ஸோ ஆப்ரேஷன் முடிச்சக்கப்புறமா அடுத்து 3-4 months ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு அவரோட ஹெல்த் கண்டிஷன் பெட்டர் ஆனக்கப்புறமா அவரோட அடுத்த படமான AK-64 படத்தோட ஷூட்டிங் மே மந்த் இல்லாட்டி ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு படத்தை நம்ம பிரசாத் நிலை அவர்கள் டேர் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். அதாவது அஜித் அவர்களோட 64வது படத்தையும் 65வது படத்தையும் டேர் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக டேரக்டர் சிவா அவர்கள் அஜித் அவர்களோட 64வது படத்தை டேர் பண்ண போகிறாரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு லீக்ட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிரசாந்த் நிலை அவர்கள் அஜித் அவர்களோட 65வது படம் 66வது படத்தை டேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போதுங்கிறத. நம்ம கமல் அவர்களோட 233வது படத்தை நம்ம அச்சுனத் அவர்கள் தான் டேர் பண்ணுறதா இருந்தது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில ரீசன்ஸ்னால அந்த படத்தை ஃபுல்லாக ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கமல் அவர்கள் சொன்ன அந்த ஒரு ஸ்டோரி தான் இப்போ நம்ம விஜய் அவர்கள் அவரோட 69வது படமாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் மலையாளம் ஆக்ட்ரஸான மமிதா பாஜி அவர்கள் நடிக்க போகிறாங்க. படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் அக்டோபர் மந்த் இல்லாட்டி செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போது. அது மட்டும் படத்தோட ஃபில் ஷூட்டிங்குமே நார்த் இந்தியாவில் தான் ஷூட் பண்ண போகிறாங்களாம். இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களுக்கு இந்த படத்துக்கான லுக் டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு சினிமா தியேட்டர் பில்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. இது கூடவே செப்டம்பர் 21 திருச்சியில் நம்ம விஜய் அவர்களோட ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்க போதான். அதுக்கான ஒர்க் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம லோகேஷ் அவர்களோட டேரக்ஷனில் ரஜினி அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்க கூலி படத்தோட ஷூட்டிங் விசாகப்பட்டினத்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ஷூட்டிங் முடிச்சக்கப்புறமா அடுத்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எல்லா அப்டேட்ஸுமே சொல்லியிருக்கேன். இதில் வராத அப்டேட்ஸ் அடுத்த எபிசோடான எபிசோட் 13 வரும். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கிறேன். இது தம் பாய் ஃப்ரம் எஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்.